இப்போ வந்து நம்ம டைரக்ஷன் பேஸ்டு கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசிக்காக நம்ம என்னென்ன டைரக்ஷன்ஸ் எந்த சைடு இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நார்த், ஓகே, சவுத், இது வந்து ஈஸ்ட், இது வந்து வெஸ்ட். இது ரெண்டு நடுவில் இருக்கிறது வந்து நார்த் ஈஸ்ட், இது வந்து சவுத் ஈஸ்ட், இது வந்து சவுத் வெஸ்ட், இது வந்து நார்த் வெஸ்ட். இது வந்து எல்லாத்துக்கும் பேசிக்காக தெரிஞ்சது. ஸோ இருந்தாலும் எதுவும் சொல்லிக்கிட்டேன். எக்ஸாமில் கொஷின் அட்டம் பண்ணுறப்போ, இந்த மாதிரி கொஷின் அட்டம் பண்ணுறப்போ பேசிக்காக சைடில் இந்த மாதிரி நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் எழுதிக்கிறது கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து கொஷின் வந்து டக்குன்னு ஆன்சர் போட்டு நம்ம உட்காந்து அங்கே செக் பண்ணிருக்க முடியாது. சம்டைம்ஸ் வந்து கொஷின்ஸ் வந்து இந்த வித் வாட் இஸ் த கொஷின் ஆஃப் கியூ வித் ரெஸ்பெக்ட் டு பி அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்குறப்போ இந்த மாதிரி போட்டுச்சு நம்ம டக்குன்னு ஆன்சர் பார்த்தோன்னே சொல்ல முடியும். நம்ம அங்கே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம் இது வந்து நார்த் வெஸ்ட்டா, இந்த மாதிரி எழுதிக்கிறது, இந்த மாதிரி சம் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எழுதிக்கிறது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இப்போ ஏ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் பி, ஏ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் பி மூவ்ஸ் டு 10 meters டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அப்படின்னா இங்கேருந்து ஈஸ்ட் டைரக்ஷன் இப்படி தான். ஸோ 10 meters போகிறோம். அண்டு டேர்ன்ஸ் டு ரைட், இப்போ நம்ம ஈஸ்ட் டைரக்ஷன் வச்சு போயிட்டுருக்கப்போ, ஸோ நமக்கு ரைட் வந்து இந்த சைடு தான் இருக்கும். ஸோ turns right and moves 10 meter towards right and then he again turns right. ipo nammoda right vandu nam south face pannirukom, so nammoda right vandu inda side la irukum. namma irukka mari inda edathila nam nadakkrom andha mari assume panna konjam easy edhu right left abingiradhu easy ah irukum. south la poiterukapo namak right vandu inda side irukum. so and 10 meter towards right. ipo enna question irupanga and stops at q, okay, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃப்ரம் பி அண்ட் கியூன்னு கேட்பாங்க. இப்போது நம்ம ஈஸியாக சொல்ல முடியும் இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பாயிண்ட்ல எஞ்சா இருக்காங்க, சேம் ஆக்சஸில் இருக்காங்க. ஸோ த டிஸ்டன்ஸ் இஸ் 10 meters, 10 meters. இப்போ அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ் கொஸ்டின் போவோம். இஃப் அ மேன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ, ஹீ மூவ்ஸ் 20 meters டுவர்ட்ஸ் நார்த், he turns to his left and moves 10 meters towards his left and then he turns again left and moves 30 meters towards his left. okay, wow. first inga start pandra 20 meters north la pora, then 10 meters left la pora, again 30 meters left la pora. ipo அவனோட இனிஷியல் பாயிண்ட்டுக்கும் ஃபைனல் பாயிண்ட்டுக்கும் உள்ள ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்பாங்க. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னால் நம்ம வந்து இதை சொல்லக்கூடாது. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், இந்த சைடு இப்படி இந்த மாதிரி போனால் தான் நம்ம ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கும். இப்படி வந்தாலும் சரி எப்படி வந்தாலும் சரி அது லாங்கஸ்ட் அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கிடையாது. இப்படி வந்தால் மட்டும்தான் அது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், ஈஸியாக வர முடியும் நம்மளால். ஸோ இதுக்குள்ளே இருக்க டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி செக் பண்ணுவோம்? இதுக்குள்ளே இது ஆக்சுவலாக டோட்டல் டிஸ்டன்ஸ் 30, இது வந்து 20 distance 20 distance. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து இது வந்து 20, இது வந்து 10 20 10, ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து 10. ஸோ த சம் ஆஃப் த ஹை ஸ்கொயர் ஆஃப் த ஹைபாட்டன்யூஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள். அது நம்ம எல்லாமே படிப்போம் அந்த ஃபார்முலா. ஸோ ஹைபாட்டன்யூஸ் இதுவா? ஸோ எக்ஸ், இது எக்ஸ்ன்னு வச்சுப்போம். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு ஃபஸ்ட்டு 10 square, அதே மாதிரி இந்த சைடு ஸ்கொயர், அதாவது ஸ்கொயர் ஆஃப் த ஹைபாட்டன்யூஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள், ஓகேவா? ஸோ 10 square 10 square 100, ஆக்சுவலி இது 200. இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, நமக்கு எக்ஸ்லாம் வேணும். ஸோ ரூட் ஆஃப் 200, ரூட் ஆஃப் 200 எடுத்தோம்னா 2 into 100, ஸோ 10 root of 2. ஸோ திஸ் இஸ் த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இனிஷியல் பாயிண்ட் அண்ட் த ஃபைனல் பாயிண்ட். ஓகே, லெட்ஸ் சி அனதர் க்வெஸ்சன்.